தமிழரசி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்றது மிக்ஜாம் புயல். தீவிர புயலாக ஆந்திராவில் இன்று காலை கரையை கடக்கும் என்று கணிப்பு. மிக்ஜாம் புயலால் சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழை. பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. இடைவிடாமல் பெய்த மழையால் வெள்ளக்காடான சென்னை சாலைகள். சுரங்கப்பாதைகள் தண்ணீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை கே கே நகர் பகுதியில் இடைவிடாமல் பெய்த மழை. காவல் நிலையத்தை நீர் சூழ்ந்ததால் பணிகள் பாதிப்பு. சென்னை ராயப்பேட்டையில் சாலையே தெரியாத அளவுக்கு வெள்ளம். மழை நீரில் நீந்து சென்ற வாகனங்கள். சென்னை வேளச்சேரி ராம்நகர் பகுதியில் ஆள் உயரத்திற்கு தேங்கிய மழைநீர். வெள்ளத்தில் தத்தளித்தபடி சென்ற மக்கள். அதி கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய சென்னை விமான நிலையம் இன்று காலை 9 மணி வரை விமான சேவைகள் நிறுத்தம். சென்னையில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் தேங்கிய மழைநீர் எப்போது வடியும் என்று மக்கள் எதிர்பார்ப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. ராணிப்பேட்டையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல். சென்னையில் 3 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்திருப்பதாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா பேட்டி. மழை பாதிப்புகளை மதிப்பீடு செய்து மத்திய அரசிடம் உதவி கோருவோம் என்றும் தகவல். சென்னையில் மழைநீர் பாதிப்புகளை விரைந்து சரி செய்ய 5000 ஊழியர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து அழைத்து வருகிறது மாநகராட்சி. சென்னையில் முதற்கட்டமாக அண்ணா நகர், நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை பகுதிகளில் மீண்டும் மின் விநியோகம் தொடக்கம். வெள்ளம் வடிய தொடங்கியதால் மேற்கு மாம்பலம், மணலி, கிண்டி, வேளச்சேரி பகுதிகளிலும் மின் விநியோகம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆவின் பால் விநியோகத்தில் பாதிப்பு. விரைவில் சீர் செய்யப்படும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் உறுதி. கனமழை காரணமாக சென்னை மாவட்டத்திற்கு இன்றும் பொது விடுமுறை. காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் பொது விடுமுறை அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. மழை குறைந்திருப்பதால் வேலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கும் என்றும் அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தனியார் நிறுவன பணியாளர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற அறிவுறுத்தல். தேவைப்படும் பணியாளர்களை மட்டும் அலுவலகத்திற்கு வரவழைக்க தமிழ்நாடு அரசு வேண்டுகோள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகள் இன்று வழக்கம்போல் இயங்கும். மழை குறைந்ததால் அறிவிப்பு. சென்னை முகலிவாக்கம், மணப்பாக்கம் பகுதியிலிருந்து 300 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக ராணுவம் தகவல். 135 பேருக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம்.
மழைநீரில் சிக்கி கார்கள் சேதமடையும் என்று அச்சம். வேளச்சேரி மேம்பாலத்தை வாகன நிறுத்தும் இடமாக்கிய கார் உரிமையாளர்கள். கனமழையால் சென்னை அருகே நிரம்பி வழியும் புழல் ஏரி. வினாடிக்கு 5,500 கனஅடி நீர் வெளியேற்றம். சென்னையில் மழை நின்றதும் 24 மணி நேரத்தில் பிரதான சாலைகளில் நீர் வெளியேற்றப்படும். மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை. சென்னையில் மின்சாரம் தாக்கியது உள்ளிட்ட மழை தொடர்பான சம்பவங்களால் 6 பேர் உயிரிழப்பு. மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் உட்பட 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தமிழ்நாட்டில் மழை பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொடர்பு கொண்டு கேட்டறிந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழ்நாட்டுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரை கூடுதலாக அனுப்பி வைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. கனமழையால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. ஏற்கனவே போதுமான அளவில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டதாக விளக்கம். சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த பொறுப்பாளர்களாக மேலும் 7 அமைச்சர்கள் நியமனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை. மிக்ஜாம் புயல் பாதிப்புகளை மத்திய மாநில அரசுகள் உயர்மட்ட அளவில் கண்காணித்து வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம். மாநில அரசின் அறிவுரைகளை பின்பற்றி வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருக்க மக்களுக்கு அறிவுரை. சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவை இன்றும் ரத்து. தொடர் மழையின் காரணமாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. தமிழகத்தில் 43 விரைவு ரயில்களின் சேவையை இன்று ரத்து செய்தது தெற்கு ரயில்வே. கனமழையால் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் நடவடிக்கை. இன்று நடைபெறவிருந்த அண்ணா பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் மற்றும் சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. மறு தேதி பிறகு அறிவிக்கப்படும் என்றும் விளக்கம். தமிழ்நாட்டின் மழை வெள்ள பாதிப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று விவாதிக்க வலியுறுத்தப்படும். திமுக எம்பிக்கள் கூட்டத்திற்கு பிறகு நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு பேட்டி. மிசோரம் மாநிலத்தில் முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது ஜோரம் மக்கள் இயக்கம். ஆளும் மிசோ தேசிய முன்னணி 10 இடங்களில் மட்டுமே வென்று ஆட்சியை பறிக்கொடுத்தது. மாநகராட்சி நிர்வாகம் தயாரா இருக்கா? கனமழையானது தொடர்ச்சியாக பெய்து வந்த நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்யறாங்க. காற்றினுடைய தீவிரத்தை சென்னையை விட்டு வெளியே வரலாம் என்று நினைப்பவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பல பிரதான சாலைகள் இதுல போறதுக்கான வழியே இல்ல. எல்ஐசி அருகில் இருக்கக்கூடிய 5,000 பணியாளர்கள் மிக்ஜாம் புயல் சென்னையை விட்டு வில்லகி இருக்கக்கூடிய நிலையில் நெல்லூர் மாவட்டத்தில் கனமழையை கொடுத்து வருகிறது. தற்போது மிக்ஜாம் புயலுடைய பாதை எவ்வாறு இருக்கிறது, அடுத்த கட்டமாக இதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக விண்டி மூலமாக விளக்கு வருகிறார் நம்முடைய செய்தியாளர் நந்தா. நந்தா, நீ தொடரலாம். தேவா, சென்னையை புரட்டி போட்டு மிக்ஜாம் புயல் தற்போது சென்னையை விட்டு மெல்ல மெல்ல நகர தொடங்கியிருக்கிறது. அந்த புயல் கடந்து சென்ற பாதை இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வரைகளை மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வங்கக்கடலில் குறிப்பிட்ட இந்த பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறி தற்போது தீவிர புயலாக இருக்கிறது. அது மெல்ல மெல்ல வடமேற்கு திசையில் நகர்ந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் இடைவெளியில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் சென்னையில் அதிக கனமழை பெஞ்சது. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் அதிகாலை 4 மணியிலோ கிட்டத்தட்ட 88 கிலோமீட்டர் வரை காற்று சென்னையினுடைய நகர்ப்பகுதிகளில் வீசிச்சு. அது தொடர்ச்சியாக வடமேற்கு திசையில் நகர்ந்து இப்போது நெல்லூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்க முடியும். காற்றினுடைய சுழற்சி இந்த பகுதிகளில் இருக்குது. நெல்லூர்லேருந்து 20 கிலோமீட்டரில் தற்போது இந்த மிக்ஜாம் புயல் நிலை கொண்டிருக்கு. இப்போ நம்ம சென்னைக்கும் இந்த மிக்ஜாம் புயலுக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப 170 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதன் காரணமாக மேகக்கூட்டங்கள், அதாவது இந்த புயல் கடக்கக்கூடிய திசையை நோக்கி மேகக்கூட்டங்கள் நகர்ந்து செல்கிறதுனால நமக்கு இப்போ மழை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல காற்றினுடைய வேகம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தபோதும் கூட கரையை கடக்கக்கூடிய அந்த நேரத்தில்
சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இயல்பை விட காற்றினுடைய வேகம் சற்று கூடுதலாக இருக்கலாம். அவ்வப்போது சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் சென்னைக்கான கனமழை அச்சம் இனி தேவையில்லை அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே பக்கத்தில் கரையை கடக்கக்கூடிய மஜுலிப்பட்டினம் நமக்கு இந்த பகுதியில் வருது. இப்போ மிக்ஜாம் புயலுக்கும் அந்த மஜுலிப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்றது 210 கிலோமீட்டர் இருக்கு. புயலானது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டு வருது. நேற்று பார்க்குறப்ப 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டு இருந்தது, இப்போ 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்கு. இது படிப்படியாக இன்று முற்பகலில் கரையை கடக்கக்கூடிய மஜுலிப்பட்டினத்துக்கு, அதாவது வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்த பகுதிக்கு வரும். இங்கிருந்து அது தீவிர புயலாக தான் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கரையை கடக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே நிச்சயமாக தீவிர மழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் குறிப்பாக நம்ம அதனுடைய திசை எப்படி போச்சு அப்படின்றத வரைபடம் மூலமாக இப்போ நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அதாவது நமக்கு சென்னை இங்கே இருக்குது. சென்னையில் வங்கக்கடலில் தொடங்கி இப்போது நெல்லூர் வரைக்கும் வந்திருக்குது. இதன் தொடர்ச்சியாக அந்த புயல் இப்போது இந்த இடத்துல நிலை கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தடுத்து இது மஜுலிப்பட்டினத்துக்கு இன்று முற்பகலில் நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இதை வச்சு பார்க்குறப்ப நமக்கு இனி கனமழை அச்சம் தேவையில்லை. தேவப்பிரியம் வெண்டி மூலமாக விரிவான தகவல் பன்றி நந்தா, தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக நெல்லூர் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், தற்போது நெல்லூரில் இது போன்ற பாதிப்பு, அடுத்தடுத்ததாக நெல்லூரிலிருந்து மச்சூலிப்பட்டினம் இடையே கனமழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்தியாளர் நந்தா சொன்னாரு. அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கு? பெய்து கொண்டிருக்கிறது நேரம் அந்த காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக சாலைகளில் வந்து மரங்கள் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல இடங்களில் இது போன்று மரங்கள் விழுந்து கிடக்கிறது. அதே போல மின்கம்பங்கள் உள்ளிட்ட காவல்துறை வைத்திருக்கக்கூடிய பேரிகார்டுகள் எல்லாம் பல இடங்களில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. காற்றினுடைய வேகம் தற்பொழுது அதிகமாக வீசுவதையொட்டி பல இடங்களில் இந்த இது போன்ற மரங்கள் சாய்ந்திருக்கிறது. போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. இந்த சாலை என்பது நெல்லூர் நகருக்கு செல்லக்கூடிய, குறிப்பாக நெல்லூர் அரசு மருத்துவமனைக்கு எதிரே இருக்கக்கூடிய சாலை. அந்த சாலையில் இது போன்று ஒரு கார் மீது மரம் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறோம். கார் சாலையில் நின்றிருந்த கார் மீது இந்த மரமானது முழுமையாக விழுந்திருக்கிறது. பல இடங்களில் இது போன்ற மரங்கள் விழுந்து கிடக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி இருக்கிறது. பல இடங்களுக்கு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கப்பெறவில்லை. வழக்கமாக